வணக்கம் நான் நாராயணன் இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது இனியோடய கமாடிட்டி மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்குறோம் இனியோட எம்சிஎக்ஸ் மார்க்கெட் வரைக்கும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் பட் ஒரு சில ஸ்கிரிப்டில் வீக்காக இன்றைக்கி ஓப்பனிங் ஒரு ஸ்மால் கேப் டவுன் ஓப்பனிங் இருக்குது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அலிஸிபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது நீங்கள் ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இந்த லிங்க் மூலயமா என்னோட டெலகிராம் குரூப் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் இருக்கு இந்த லிங்க் மூலமா நீங்க என்னோட குரூப்பில் இன்ட்ராடே கால்ஸ் மார்க்கெட் நியூஸ் டேட்டா ரிசீவ் பண்ணலாம் நைட் எட்டு மணிக்கு க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி இருக்கு ஸோ இதை தவிர இம்பார்ட்டன்ட் டேட்டா எனக்கு எதுவும் இல்லை குளோபல் மார்க்கெட்டில் கோல்டு சில்வர் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ஓப்பனிங் பட் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை நேத்தியோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு நேரில் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு பட் இது ஸ்டேபிளாக இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றது இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஃப்ரெஷ் பை பொசிஷன் இப்போதைக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம் குரூடு பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அமெரிக்காலையும் யூகேல பிரன் க்ரூடு பாயிண்ட் டூ பர்சன்ட் டவுன்லேயும் இப்போ ட்ரேட் நடந்துட்டுருக்கு நேச்சுரல் கேஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் இப்போ ப்ளஸில் இருக்குது மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சட் ட்ரெண்ட் இருக்குது காப்பரில் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் டவுன் மற்ற மெட்டல்ஸ் எல்லாமே பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்குது ஸோ மெட்டல்ஸ் வந்து காப்பரை தவிர்த்து ட்ரெண்டு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கு குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் வீக்காக இருக்க சான்சஸ் இருக்குது அதே போல் கோல்டு சில்வர் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஒரு க்ளியர் டைரக்ஷன் இல்லாமல் இருக்குது அமெரிக்காவோட க்ரூட் ஆயில் இப்போ ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட்ல இருக்கு நீங்க எம்சிஎக்ஸ்ல க்ரூடு வந்து ஷார்ட் அமெரிக்காவோட க்ரூடு முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு டாலருக்கு பிலோ ஃபால் ஆகும் போது நீங்க எம்சிஎக்ஸ்ல ஷார்ட் போகலாம் அதே போல நாற்பது புள்ளி அஞ்சு டாலருக்கு மேலே யூஎஸ் ஆயில் இன்க்ரீஸ் ஆகும் போது நீங்க எம்சிஎக்ஸ்ல லாங் எடுக்கலாம் ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட லெவல்ஸ் பார்க்கலாம் கோல்டு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்குது முக்கியமாக கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நேத்தியோட டே ஹை நாற்பத்தெட்டு இரநூத்தி எண்பது இந்த லெவல் வந்து இன்னைக்கு ஓப்பனிங்ல கிராஸ் ஆயிருக்கு பட் ஆன கேண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரிஷ் ரிசல் கேண்டல் நாற்பத்தெட்டு முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே போகும்போது நீங்கள் பை பண்ணலாம் அதே போல ஷாப் ஷார்ட் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டாயிரத்தி எண்பதுக்கு பிலோ ஷார்ட் போகலாம் சில்வர் பாசிட்டிவ்ல இருந்தாலும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இல்லை பட் ஆனால் நீங்கள் பையிங் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டு எட்நூற்றி ஐம்பதுக்கு மேலே பை பண்ணலாம் டவுன் சைட் சப்போர்ட் லெவல் நாற்பத்தெட்டு நானூற்றி ஐம்பது ஸோ இந்த லெவலுக்கு பிலோ ஃபால் ஆகும்போது ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு ஜிங்க் ஒரு நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குது நூற்றி நாற்பத்தொன்னு ஐம்பதில் இப்போ ட்ரேட் நடந்துகிட்ருக்கு நூற்றி சாரி நூற்றி அறுபத்தொன்னு ஐம்பதில் ட்ரேட் நடந்துட்டுருக்கு நூற்றி அறுபது ஐம்பதுக்கு பிலோ ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்கு அதே போல் நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு மேலே ட்ரெண்டு புலிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது நிக்கல் ஒரு வாலட்டில் ஓப்பனிங் இன்றைக்கி பார்க்க முடியுது கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுக்கு பிலோ ஷார்ட் போகலாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுக்கு மேலே பை பண்ணலாம் அலுமினியம் மார்னிங் ஓப்பனிங்லேருந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது மார்னிங் செஷனில் நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணலாம் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாவுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது ட்ரெண்டு புல்லிஷ் ஆகும் நூற்றி முப்பத்தி நாலுக்கு பிலோ ஃபாலோ ஆகும்போது ட்ரெண்டு பேரிஷாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது காப்பர் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு இன்றையோடய ட்ரேடிங் செஷனில் இன்றைக்கி ஓப்பனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் நானூற்றி ஐம்பதுக்கு மேலே பை பண்ணலாம் அதே போல் நானூற்றி நாற்பத்தி ஏழுக்கு பிலோ ஷார்ட் போகலாம் ஓப்பனிங்ல ஓப்பனிங்லேருந்து ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தாலும் பட் பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இல்லை நூற்றி நாற்பத்தி மூணு ஐம்பதுக்கு மேலே ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கும் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஐம்பதுக்கு பிலோ ட்ரெண்டு பேரேஷாக இருக்க வாய்ப்பிருக்கு நேச்சுரல் கேஸ் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டில் இருக்குது நூற்றி இருபத்தஞ்சி ஐம்பதுக்கு மேலே ட்ரெண்டு புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு பிலோ செல்லிங் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்குது குரூட் ஒரு மூவிங் ஆவரேஜில் பேரேஜ் ட்ரெண்டில் இருக்குது போல் ஆர்எஸ்ஐலையும் பிலோ ஃபிஃப்டி கிட் பிலோ வந்து ட்ரேட் நடந்துட்டுருக்கு மூவாயிரத்தி முப்பதுக்கு பிலோ செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் மூவாயிரத்தி நூறுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது ட்ரெண்டு புல்லிஷாக மாற வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இன்ட்ராடே லெவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது இந்த ட்ரெண்டு வந்து இப்போ மார்னிங் நம்ம டெக்னிக்கலாக மட்டுமே பார்த்துருக்குறோம் நியூஸை பேஸ் பண்ணியோ இல்லை டேட்டா இம்பாக்ட் இருக்கும்போது இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் லெவல்ஸ் ஒவ்வொரு லெவலும் டெக்னிக்கலாக நம்ம கொடுத்துருக்கிறதுனால லாஸ் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் டைம் டு டைம் இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்குமான வாய்ப்பும் பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்